தமிழ்நாட்டில் இதுவரை 8163 உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சர்வதேச உடல் உறுப்புகள் வாழ்த்து செய்தியில் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையம் கடந்த டிசம்பர் 2014 தொடங்கப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் இதுவரை 1382 தானம் அளித்தவர்களிடமிருந்து 8163 உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உடல் உறுப்பு தானம் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் தொடர்ந்து 5வது முறையாக முதலிடம் வகித்து மத்திய அரசின் விருதை பெற்றிருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். ஏழை எளிய மக்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ள அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாய் வரை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மூளைத்தண்டு சாவு அடைந்தவரின் உறுப்புகளை தானமாக அளிப்பதன் மூலம் 8 நபர்களுக்கு வாழ்வளிக்க முடியும் என்று கூறியுள்ள அவர், அனைத்து மக்களும் உடல் உறுப்பு தானம் செய்திட முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.